சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடித்துள்ள திருச்சிற்றம்பலம் ஆகஸ்ட் 18 முதல் உலகம் எங்கும். அதிமுகவுடைய தொண்டர்கள் நினைக்கிறீமா நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க? விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ, உனது ராஜாங்கம் இதுதானே. அதான் இந்த ராஜாங்கம் இருக்குல்ல, ரெண்டு பேருமே ஆதரவாளர் வச்சுக்கிட்டு என்னோட ராஜாங்கிறாங்க அவரோட ராஜாங்கிறாங்க. இன்னைக்கு சில சிறப்பான கச்சேரிகள்லாம் நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் முன்னாடியே, அது என்னங்கிறத ஷோக்குல போய் டீட்டெயிலா பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ, சிபி சக்கரவர்த்தி, நான் உங்கள் வெங்கடேஷ். ஓ பன்னீர்செல்வம் பயங்கர உற்சாகத்தில் இருக்காரு. நேற்றே போய் கோயிலுக்கு போனாரு, அம்மா சமாதிக்கு போனாரு, இன்னைக்கு காலையில திரும்ப வந்து கோயிலுக்கு போனாரு. ஒரே உற்சாக மூடு தான், ஒரே பிரஸ் மீட்ல ஒரே ஃபன் தான், எல்லாம் பல்லா இருக்கு. என்னை நீங்க மாட்டி விட்டு தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்றாரு. அவருக்கு தலையால புரியல ஓபிஎஸ்க்கு. ஆனா ஓபிஎஸ் வந்து ஒரு கரெக்டான இடத்துல ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணாரு பிரதர், அதனாலதான் இப்ப சிரிச்சு மகிழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த ட்ரம்ப் கார்டை மட்டும் சரியான இடத்துல பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ஓபிஎஸ் உடைய அரசியலே அஸ்தமனமாயிருக்கும். என்னன்னா வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருந்தது, கிருஷ்ணன் ராமசாமி அமர்வுல தான் நடந்துட்டு இருந்தது. அந்த நீதிபதி தான் வந்து 9:30 வந்து பொதுக்குழு கூடுதுன்னா 9 மணிக்கு தீர்ப்புலாம் கொடுத்துருந்தாரு. ஓபிஎஸ் வந்து தீர்ப்புல விமர்சனம் பண்ணியும் குறிப்பிட்டுலாம் வந்து இருந்தார். இந்த நீதிபதி கிட்ட வேணாம்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி கிட்ட ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வைரமுத்தும் ஓபிஎஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க. அந்த அந்த அப்ப வாதாடினது யாருன்னா NGR பிரசாத் அப்படிங்கிற ஒரு சீனியர் அட்வொகேட் தான் வாதாடினாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப சீனியரா, சில பேர் சொன்னாங்கன்னா ஜட்ஜர் கன்வின்ஸ் ஆவாங்கல்ல, இவரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு அட்வொகேட்னு சொன்னாங்க. அரவிந்த் பாண்டியன் ஓபிஎஸ் ஒரு வழக்கறிஞர், இவரு தான் இவரு தான் போய் வந்து NGR பிரசாத் கிட்ட சார் எனக்காக நீங்க வாதாடி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் வாதாடி கொடுத்ததுனால தான் அந்த கிருஷ்ணன் ராமசாமி அமர்வுல இருந்து கிருஷ்ணன் ராமசாமி வந்து ஓபிஎஸ் தரப்பு திருப்பி நீங்களே கூட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூட நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணன் ராமசாமி. அதுக்கு பிறகுதான் அது வந்து ஜெயச்சந்திரன் நீதிபதி கிட்ட மாறுது. மாறினதுனால தான் ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ சிரிச்சு அமுகமா இருக்காரு தலைவர். மாறினது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ரோ, ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு நீதிபதியோட அந்த அப்சர்வேஷன் பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பொறுத்து வந்து வேறுபடுது. அதே நீதிபதி கொடுத்திருந்தாருன்னா அவர் முன்னாடி வந்து அந்த எந்த பார்வையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவான தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அதே பார்வையோட தான் இந்த வழக்கையும் அணுகியிருப்பார். ஸோ அதனால ஓபிஎஸ் சாதகமா வரதுக்கான வாய்ப்பு குறைவா இருந்திருக்கும். இது வந்து பார்வை வேறன்றதுனால அது வந்து சாதகமாயிருக்கு. இப்ப மேல்முறையீடு பண்றாங்கன்னா கூட கீழ் நீதிமன்றத்தில் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் வந்து பேசுவாங்க. அதனால தான் எப்பயுமே அட்வொகேட்டையும் டாக்டரையும் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்ல வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அது ஓபிஎஸ் வந்து அந்த ட்ரம்ப் கார்டை சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுனால இப்போ வந்து தன்னோட ஆதரவாளர்கள்ட்டையும் சரி நான் பார்த்தீங்கல்ல கட்சி எங்கிட்ட தான் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஃபுல்லாக அது ஒரு மாதிரி காலர் தூக்கி விட்டு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுஸ்டாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி உட்காந்துருக்காப்புல, ஒரே ஜாலி மூட்டில் தான் இருக்கு. ஓபிஎஸ் இவ்வளோ சிரிச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆமாம், அவருக்கு வந்து வாயெல்லாம் பல்லா தான் இருக்கு. ஆனால் கூட அவருக்கு தெரியும் நம்பர் 2 தான், நம்பர் 1 அவரால் கட்சி ஆட்களை வேளாங்கவே முடியாதுங்கிறது தெரியும். நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ஓபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து நேத்தே பிரஸ் மீட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் தரப்பு இவர் தரப்புலாம் கிடையவே கிடையாது, இனிமேட்டு அதிமுக தரப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அன்பு சகோதரா எடப்பாடி பழனிசாமி வந்தோம்னா நாங்கெல்லாம் ஒன்று முன்னா இருந்துப்போம், பழகிப்போம், எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இபிஎஸ் ஒத்துக்குவாரா? கழுவி கழுவி ஊத்துனாருங்க, யோசிச்சு பாருங்க, போக விட்டு புடனிலே அடிச்சாங்க June 23rd. சரி பரவாயில்ல, நம்ம கட்சி தான் முக்கியம்னு ஓபிஎஸ் நினைக்கிறான்னு எடுத்துக்கிறதா, இல்ல அரசியல்வாதிகளுக்கு அந்த மானரோசம் எல்லாம் இல்லைங்கிறத எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா கூப்பிட்டு இருக்காரு எடப்பாடி. எடப்பாடி வந்து பிரஸ் மீட் வச்சு நீண்டு நடிகை பிரஸ் மீட்டு, அது வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரப்பா, அவர் முதல் இடமே தரல, ரொம்ப இடிச்சாங்கிட்டு இருந்தாங்க, அவர் அப்படி நவருங்க இப்படி நவருன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு வழியா வந்து பூந்து கேபி முனுசாமி பக்கத்துலயும் திண்டுக்கல் சீனிவாசன் பக்கத்துலயும் நின்று பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல என்ன சொன்னாருன்னா, நாங்க தான் பிரதான எதிர்கட்சி, நாங்க பேசலாம் நீங்க சரியாவே போட மாட்டீங்க, நல்லா போடுங்கப்பா அப்படின்ட்டு ஆரம்பிச்சாரு. ஸ்டார்டிங்லயே வந்து நோட்டீஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆமா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு எடப்பாடி. அதுல என்ன பேசியிருக்காரு அப்படி நோட்டீஸ் போட்டு என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்கா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல ப்ரோ. ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு,
அவருக்கு என்ன ஓபிஎஸ் ஆகுனா கூப்பிடுவாரு, இல்லாட்டி போய் வந்து நம்ம சமாதியில போய் உட்காந்து தர்ம யுத்தம் நடத்துவாரு, அவருக்கு என்ன இருக்கு, அவராட்டு கூப்பிட்டுதான் இருக்காரு. ஏன் ஒரு உழைப்பும் போட மாட்டாரு கட்சியில, ஆனா பதவி வேணும்னா மட்டும் வந்து ஏதாவது வம்பு இழுத்து விட்டுறது. அவருக்கு அவர் பையன் வந்து மந்திரி ஆகணும், மத்திய மந்திரி ஆகணும், அதுதான் முக்கியம். ஏங்க நீங்க பொதுக்குழுவுக்கும் வரமாட்டீங்க, நாங்க சீட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தோம், வந்து எந்த வித ஆலோசனைக்கும் வரமாட்டீங்க, ஆனா கட்சி தலைமை அலுவலகத்துக்குள்ள போய் கள்ள விட்டு அடிப்பீங்க, வந்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போவீங்க, இப்படி ஒரு செயல் ஈடுபடுறவங்களோட நாங்க எப்படி போய் இணையிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாப்ல ராஜேகிறாரு. ஆனா இன்னும் கூட எடப்பாடி வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு இப்ப. ஆனா கூட இந்த பிரஸ் மீட் வச்சது நோக்கம் என்னன்னா, எங்க தரப்புதான் எல்லா நியாயமும் இருக்கு, மேல்முறையீட்டுல எல்லாமே வந்து நாங்க வின் பண்ணிடுவோம், கட்சி எங்களுக்கு தான். ஓபிஎஸ் விடுத்த அழைப்பை வந்து இபிஎஸ் அந்த பேட்டி மூலமாவே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உங்க லவ் அக்செப்ட் இல்ல, ரிஜெக்ட். ஹே இந்து, ஹே இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அதேதான் வந்து ஃபீல் பண்றாப்ல. ஓபிஎஸ் வந்து அவர் தான் பேட்டியில இன்னொரு சொல்லியிருக்காரு, சசிகலா தினகரன் எல்லாத்தையும் நீங்க வந்து சேர்த்துப்பீங்கிறப்ப எல்லாரையும் சேர்த்துப்போம், எல்லாத்தையும் அரவணைப்போம், எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஆல்ரெடி எடப்பாடி கோஷ்டிக்கு தினகரனும் ஆகாது, சசிகலா ஆகவே ஆகாது, பிரச்சனை ஓபிஎஸும் ஆகாது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது, சசிகலா தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப ஓபிஎஸ் தரப்பு திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் நாங்க கூப்பிடுவோம், எல்லாருமே இப்ப ஒன்னா இருக்க போறோம், அப்படி எல்லாருமே ஒன்னாயிட்டோம்னா அதிமுகவை அசைக்க முடியாது, சத்தியா மாத்த யாருனாலையும் வந்து அசைக்க முடியாதுங்கிறாரு ஓபிஎஸ். ஆனா ஒரு 4 வருஷத்துக்கு சண்டை நீடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா, எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதேதான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, தீர்ப்பெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது, எங்களுக்கு சாதமாக வந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கேபி முனுசாமி நேற்று சொன்னார். ஜெயக்குமார் வந்து ஒன்றும் பெரிய பின்னடைவெல்லாம் கிடையாது, தற்காலிகமான ஒரு தீர்ப்பு தான், நாங்களாம் மேல்முறையெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வெற்றிகரமான தோல்வின்ற மாதிரி இருக்குது. அதே தான், தீர்ப்பு வரல வரல வரலன்ட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நமுதமா நாளிதழ் நேற்று வந்து தமிழ்நாடே இந்த இவங்க போட்ட சண்டையும் அந்த தீர்ப்பும் தான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மதம்மா நாளிதழ்ல நானும் வந்து வரிக்கு வரி பார்த்துட்டு இருக்கேன், அந்த வழக்கோட தீர்ப்பு எங்கேயுமே வரவே இல்லை. நீங்க தான் நீங்க சொன்ன மாதிரி பிரதர், வெற்றி தோல்விகரமான வெற்றினா ஏதாவது ஓரத்துல போட வேண்டியதானே, போட வேண்டியதானே, ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆன பேப்பரா, தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆன பேப்பர், இன்னைக்கு ரிலீஸ் ஆன பேப்பர் தான் அது. ஆனா நம்மதம்மா இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப 15 பக்கம் வந்துட்டு இருந்துச்சு, எதிர்கட்சி ஆனோடனே 12 பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி வந்து கழுது தெரிஞ்சு கட்டருமான மாதிரி இப்போ 6 பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து சினிமா செய்திகள், ஒரு பக்கம் 2 பக்கமே அப்படி தான் அவர் வருது. அவர் 2 பிரிஞ்சுட்டாங்கல்ல, 6 பிரிஞ்சிருச்சு, 6 குறைஞ்சிருச்சு, அந்த கணக்கு. கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரியே எடப்பாடி தரப்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வீரம்தான், என்னால் கட்சியை வந்து இது பண்ண முடியலனாலும் சரி, சசிகலா மேலே வச்சு, தினகரனை எனக்கு மேலே வச்சு நான் வந்து லீட் பண்ணுவேங்கிறாரு ஓபிஎஸ். பார்ப்போம் இது இந்த ட்ராக் எங்கே போய் இருக்கிறது. வெயிட் அண்ட் வெயிட்டு ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கூப்பிட்றோம்ல வடிவேல் காமெடி, அந்த மாதிரி வாங்க நாங்கள் ஜெயிச்சுட்டான் இணைஞ்சுக்கிங்க கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஆமாம் சிபி ப்ரோ, போன வருஷம் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, அதில் வந்து அந்த நாடோடி சமூகத்தை சேர்ந்த ஒரு அஸ்வினி அப்படின்ற ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க, இந்த சமூகம் இப்படியே இருந்துகிட்ருக்கு, யாரும் பக்கத்தில் கூட வந்து அண்டமாட்டுறாங்க, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்க முடியல, நாங்கள் ரோட்லேயே தான் காலம்புள்ளாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னது. அது வந்து முதலமைச்சர் பார்வைக்கு போச்சு, அவர் உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்து நேரில் போயெல்லாம் வந்து விழாலாம் நடத்தி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் பார்த்து எல்லாம் மண்ணாப்பில் அங்கே டீ குடித்தார். எங்கன்னா கவர்னர் வந்து டீ பார்ட்டி கூப்பிட்டாரு, வந்து நீட்டு மசோதா வந்து அனுப்பாமல் இருக்கீங்களே, அதனால் டீ பார்ட்டி வரமாட்டோன்னு புறக்கணிச்சிட்டு இவங்க வீட்டில் போய் டீலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாரு சிஎம். அது எல்லாமே இப்போ ஸ்டண்ட்டுங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆயிருக்கு. சமூக நீதி காவலர் அப்படி இப்படின்னாங்க, ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதான் இப்போ வெளியே வந்து விஷயம் வந்திருக்கு. என்னன்னா 1 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட, அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதா முதலமைச்சரே வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு, ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த லெட்டரை வந்து இப்போ வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரலையா, லோன் கேட்டு அந்த பேங்க்குக்கு போனால் நீங்கள் ஏதாவது கடை வச்சுருந்தா நாங்கள் லோன் தரோம் அப்படின்றாங்களா, கடையே இல்லை, நாங்களே ஊசி மணி பாசி மணி வித்திட்டுருக்கோம், எப்படி நாங்கள் வந்து கடைக்கு போகிறது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறேன். சரின்னு தாமோன்பரசன் அமைச்சர்கிட்ட போய் கேட்டால் நான் கலெக்டர்கிட்ட சொல்கிறேமான, அவர் கலெக்டர்கிட்ட அனுப்ப, கலெக்டர்கிட்ட கேட்டால் நான் பார்க்குறேமா அப்படின்னு சொன்னது, அவங்களுக்கு கடையும் ஏற்பாடு பண்ணி தரல, இப்போ வரைக்கும் லோனும் வரலையா, வீடும் கட்டி கொடுக்கலையா. ஆக முதலமைச்சர் போய் நடத்தினா அந்த ஈவெண்ட்ல இருந்தால் எதுவுமே வந்து நடைமுறைக்கு வரல அப்படின்றது. ஒரு சிஎம் வந்து இங்கிருந்து மகாபலிபுரம் 60 கிலோமீட்டர் 54 கிலோமீட்டர் வரும், அங்கே போய் அவங்க வீட்லேயே போய் காஃபி டீலாம் குடிச்சிட்டு எல்லாரும் உத்தரவு போடுறாரு. ஆனால் நவம்பர் மாதம் அது நடந்தது, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே ஸ்டெப் எடுக்கலையானா, நம்ம தமிழ்நாட்டில் யார் சொன்னால்
அரசாங்கம் செயல்படும், அரசாங்க அதிகாரிகள் செயல்படுவாங்க, அமைச்சர் செயல்படுவாங்க, கலெக்டர் செயல்படுவாங்க. இல்ல இப்ப ஸ்டண்டா அது வெளிப்படையா ஒத்துக்கணும். அந்த அம்மாவே தான் வந்து வெளிப்படையா சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சிகள் அண்ணாமலை எல்லாம் ரெட்டு கிடைச்ச மாதிரி ஆயிருச்சு. அவரே எப்ப காத்துக்கிட்டு இருக்காருல்ல, இவங்களே எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிருச்சு. வேற அமைச்சர் ஏதோ வாக்குறுதி கொடுக்குறாருன்னா கூட சரிப்பா அப்படிங்களா, அதுவே தவறுதான் வச்சோங்களேன். ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதல் அமைச்சரே போய் வாக்குறுதி கொடுத்துட்டு சத்தியமாக வருங்கிறாரு, வரல. அந்த பேங்க் பேர்லாம் போட்டு செக், பெரிய செக், இந்த கிரிக்கெட்ல அவார்டு கொடுப்பாங்களா, பெரிய செக், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறது சென்ட்ரல்ல வருது, மத்திய அரசின் சூழ்ச்சி அப்படியே சொல்லுவாங்களோ, என்ன சொல்லுவாங்கன்னு பொறுத்து இருந்தா பாக்கணும். இல்ல திருப்பி ஒரு டைம் டீ குடிக்க போறாங்களாங்கிறதும் தெரியல. இப்படி வந்து பொய்யான வாக்குறுதி ஏன் வந்து கொடுக்கணும்? இவ்வளவு தூரம் 9 மாசமா வந்து ₹1,00,000 அவங்க எடுத்துறீங்க, பெரிய மொழி கிடையாது. இந்த கவர்மெண்ட் ₹1,00,000 லோன் வாங்கிக்கிறது பெரிய விஷயம். அந்த கட்சியில இருந்தே கொடுத்துட்டு போயிருக்கலாம், 10 பேருக்கு தான் அட்லீஸ்ட் அதே கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்களை லோன் அலைய விட்டு இத்தனைக்கும் அவங்க ஏற்கனவே லோன் வாங்கி அதை கரெக்டாக அடைச்சிருக்காங்க ப்ரோ. அப்படி இருந்துமே அவங்க வந்து லோன் தர வந்து அவங்க சிஎம் இல்லைனாலும் அவங்களே போய் லோன் வாங்கிருப்பாங்க போல இருக்கு. வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிற லோன் இல்லாம போயிடுச்சு. என்னங்க செயல்படுறீங்க? ஒரு சிஎம் வந்தாலே செயல்பட மாட்டேங்கன்னா யார் சொல்லிதான் அந்த கவர்மெண்ட் வந்து செயல்படும்னே தெரியலையே. இதை வந்து ஃபர்ஸ்ட் கவலைக்கூடிய விஷயமா வந்து எடுக்க வேண்டியது முதலமைச்சர் தான். ஏன்னா நான் சொல்லியே நீங்க கேட்க மாட்டீங்களே, அப்ப நம்ம என்ன அரசு நடத்தணும் அப்படின்றது அவர் தான் யோசிக்கணும். ஆமா, அவரவரே கண்ணாடியில பார்த்து முதல்ல கேட்டுக்கணும். நீங்க சொல்றது யாருமே கேட்கறது இல்லையே சார், சிஎம் சார். இப்ப பிஜேபி எதுல கண்ணு வச்சிருக்குன்னா, இந்த இலவசங்களை ஒழிக்கணும். முக்கியமா சில மாநிலங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இலவசம் கொடுக்குதுல்ல, ஆம் ஆத்மி அதை சொல்லி தான் பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சது, டெல்லியில ஆட்சியை பிடிச்சது, அவங்களுக்கு செக் வைக்கணும். பல மாநிலங்கள் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் பல இடங்கள்லயும் இந்த இலவசம் கொடுக்குறாங்க, அதை செக் வைக்கணுங்கிற குறிச்சு தான் நகர்த்திட்டு இருக்காங்க. நேற்று இது ஒரு டெபேட் நடந்துச்சு, அந்த டெபேட்ல பிடிஆர் பேச பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, பயங்கரமான சம்பவம் அது. என்னன்னா இந்த கட்டபொம்மன் டைலாக் மாதிரி தான், இந்த என் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, அந்த மாதிரி. அடுத்த சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அது சென்சாரா? சென்சாரு. எதற்கு தர வேண்டும் வட்டி? ஆனா அந்த டைலாக் வந்து அவர் சொன்ன மாதிரி இருந்தது அங்க, அந்த பேஜ், அந்த ஸ்பீச்ல. என்னன்னா, நான் ₹1 வந்து டாக்ஸ் கொடுக்குறேன், 33 பைசா தான் வருது, மீதி 67 காசு நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. இப்ப நான் அந்த 33 காசுல இலவசம் கொடுத்தா என்ன, எந்த கொடுத்தா உங்களுக்கு என்ன? அதேதான், நீங்க வந்து என்னை விட எந்த வகையில பெட்டரு? தன்னுடைய அந்த 75வது ஆண்டு சுதந்திர தின விழா அங்கேயே வந்து ஆக்சுவலி இதை குறிப்பிட்டு பேசினாரு. 5 உறுதிமொழி எடுக்கணும்னாரு. அதுல 5வது உறுதிமொழி என்னன்னா, தெளிவா நான் படிக்கிறேன், மக்களுக்கு இலவசங்களை அறிவிக்காமல் பிரதமர் முதல் கடைக்கோடி மனிதன் வரை அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை ஒரு வளர்ச்சி மிகுந்த நாடாக ஆக்க வேண்டும். இலவசங்களை அறிவிக்காமல், இலவசங்கள் கொடுக்காமல் அப்படின்னு அண்டர்லைன்டு. இது வந்து இப்பதான் சுதந்திர தன்னைக்கு பேசினாலுமே அதுக்கான விதைகள்லாம் சில மாதங்கள் முன்னாடி போட்டுட்டாங்க. பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு நீதிபதிகள் விசாரிச்சு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பிஜே தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்குற இலவசங்கள் அறிவியல் கட்சியை தேர்தல் ஆணையம் வந்து ரத்து செய்யணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகளின் பதவியை ரத்து செய்வது ஜனநாயகத்தின் விரோத செயல், அந்த விரோத செயலை வந்து பரிசீலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆட்சியில் இல்லாத அரசியல் கட்சிகள் கூட இலவசங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. அதனால இந்த விவகாரத்துல எல்லாத்தையும் நம்ம எல்லா கட்சிகள்கிட்டையும் பேசிதான் ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் பாஜக தரப்புல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா, இலவசமே அறிவிக்க கூடாது, எந்த வித போல் ப்ராமிஸுமே பண்ணக்கூடாது அப்படின்றத கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா அது எப்படி நாங்க வந்து உத்தரவிட முடியும், ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இலவசங்கள் அறிவிக்கிற கட்சிகள்லாம் கண்டிப்பா ஜெயிக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மக்களுக்கு வந்து கண்டிப்பா இலவசம் தான் வந்து அவங்களுக்கு வேணும்னு கிடையாது, அவங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்தாலே அவங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால இதை டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. திமுக தரப்புல ஒரு வந்து அந்த வழக்கில் எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஏங்க, நாங்கள் வந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மருத்துவம், தண்ணி, இதுக்கெல்லாமே வந்து நீங்க இலவசம்னு சொல்லுவீங்களா? இது இலவசமா இல்லை வந்து மக்கள் நலத்திட்டமா?
திமுக தரப்புல இருந்து அதுல வந்து கூடுதல் மனுவும் போடப்பட்டிருக்கு. சரி, பிஜேபி வந்து யாருக்கும் இலவசம் கிடைக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா இப்ப மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே தரம் உயர்த்தப்பட்டிருக்கணும். அதனால எல்லாமே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கணும். எதுவுமே ஆகலையே. 10 ரூபா பாலுக்கு கூட ஜிஎஸ்டி போட்டுட்டு, 5% ஜிஎஸ்டி போட்டுட்டு இலவசங்களே கொடுக்க கூடாதுன்னா எந்த விதமான ஆட்சியில் இருந்திருக்காங்க? அப்ப இன்னும் வந்து சாவுன்னு தானே அர்த்தம், இன்னும் சாவுடா தானே சொல்ற மாதிரி இருக்குது. பிரதமர் மோடி ஒரு விஷயம் சொல்றாரு, இலவசங்கள் கொடுக்கறது நேர்மையா டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துதான். 5 ரூபா ஜிஎஸ்டி வாங்குறீங்கல்ல, எல்லாரும் தானே டாக்ஸ் கட்டுறோம். வருமான வரித்துறை கட்டுறவங்க மட்டுமா வந்து டாக்ஸ் கட்டுறாங்க? எல்லாருமே கட்டுறாங்க, சாதாரண ஏழை எல்லாருமே கட்ட முடியுது. நம்ம 100 ரூபா ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் டாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40% சொல்கிறாங்க. இப்போ அது நார்மலாக 100 ரூபா பொருளே ஒரு டாக்ஸ் வாங்கப்படுதுங்க அப்படிங்கிறப்ப, சரி ஓகே கட்டணம் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா எல்லா மக்கள் ரெடி தான். வாழ்வாதாரம் எங்கே உயர்ந்திருக்கு? இன்னும் கிராமத்தில் பாருங்கள், அரசாங்கம் கொடுக்குற 20 கிலோ அரிசி வச்சு தான் பல பேர் வீட்லேயே அடுப்பு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வேற யாரும் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை வந்து சாவுங்கன்னு சொல்கிறாங்களா? அதான் ரேஷன் கடையை மூடும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அதை நோக்கி தான் அது கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து எங்க தரமா அப்புறம் வருவாங்க, இந்த மாதிரி இந்த சலுகைகள்லாம் வந்து கட் பண்ணிட்டே வருவாங்க. கடைசியில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு சலுகை எதுக்கு? அதையும் நம்ம கட் பண்ணிடலாமே, ஈக்குவலான வாய்ப்பு உருவாக்கலாமேன்ற இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக், இதனாலதான் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாருங்க அரசாங்கமே கிட்டத்தட்ட மக்களை வந்து வந்து இன்னும் பொருளாதாரத்தில் கீழே போக்கில போனால் தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா வேற இன்னும் விட்டப்பாடு இல்லை, அது வேற காட்டு காட்டுன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, இந்த உலக சுகாதார மையத்தினுடைய அந்த தலைவர் டெட்ரோஸ் இருக்கார்ல, அவர் விஷயம் சொல்லியிருக்காரு, கடந்த 1 வாரத்தில் மட்டும் உலகம் முழுக்க 15,000 பேர் வந்து கொரோனாவால் உயிரிழந்திருக்காங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ஏறி இருக்கு. நம்ம எல்லாருமே இந்தியாவில் கொரோனா உயரலை, தமிழ்நாட்டில் உயரலைங்கிறனால அந்த செய்தியை பார்க்கறது கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 1 வாரத்தில் 15,000 பேர் ஆகுது, 15,000 பேர் இறந்து போயிருக்காங்க. தென்கொரியாவில் இப்போ தான் தேடுவேலாம் முடிஞ்சுதுன்னு நாங்கள் இப்போ அங்கே வந்து 24 மணி நேரத்தில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 600,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, 500 பேர் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ பேர் தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னா 88% போட்டிருக்காங்க அந்த நாட்டில் தடுப்பூசி. அதனால தான் இறப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப இறப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இது திருப்பி பயமாக தான் இருக்குது, ஏன்னா தென்கொரியாவில் கண்ணு முன்னாடியே 600,000 கேஸ் ஒரு நாளைக்குன்னா யோசிச்சு பாருங்க. WHO வேற இன்னும் முடியவே இல்லை, அலர்ட்டாக இருக்கான்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தான் சோர்ந்து போகிறோம், வைரஸ் சோர்வே அடையலை. அதே தான், அதனால் பூஸ்டர் ஊசியை போட்டு தள்ளுங்க அப்படின்றாங்க. பூஸ்டர் ஊசியை போடணும் பிரதர். ஆமாம், நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. செகண்ட் டோஸே பாதி பேர் போடாமல் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. போய் செகண்ட் டோஸ் போடுங்க. பூஸ்டர் டோஸ் யார் யாருக்கும் எலிஜிபிளோ அவங்களே போய் போடுங்க. அவங்களே தளர்த்திட்டாங்க, முதல்ல 9 மாதம் இருந்துச்சு, இப்போ 6 மாதம் ஆச்சுனாலே போதுட்டாங்களே. ஸோ எல்லாம் ஊசியை போட்டு கொஞ்சம் சேஃபாக இருப்போம். ஆமாம் அப்புறம், இந்த பாஜகவுடைய பார்லிமெண்டரி போர்டில் இருந்த நிதின் கட்கரியையும் சிவராஜ் சிங் சௌகனையும் வந்து வெளியே எடுத்துட்டாங்க. அது வந்து பெரிய சர்ச்சையாக கிளம்பிக்கிட்டு இருக்கு, ஏன்னா எடியூரப்பா உள்ள சேர்த்துட்டாங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் வெளியே எடுத்துட்டாங்களேன்னு ஒரு பெரிய சர்ச்சை. வானதி ஸ்ரீனிவாசன் சேர்த்துருக்காங்க அதில். ஆ, நிதின் கட்கரி என்னன்னா அடுத்த பிரதமர் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி டாக் இந்தியா முழுக்கவும் இருந்துச்சு. அது ஆமா ப்ரோ, எப்பயுமே இந்த பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அப்படி ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான ஒரு பேக்கப் இருக்கிற ஆள் வந்து நிதின் கட்கரி. ஸோ அதனாலேயே வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அவர் மேல வந்து ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அவர் தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அது ஓரங்கட்டதான் வந்து அவரை வந்து விளக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சீமான் படத்துல நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. நீ வந்து போயிட்டு இந்த சேர் எனக்கு தானே பொறுப்பு வைக்கக்கூடாது. ஓ, நீங்க இருக்கீங்களா? அடுத்து இந்தா காலி. இப்ப 71 வயசு, 1950 பிறந்திருக்காரு மனுஷன். நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடும், 50 பிறந்திருக்காரு. இப்ப கரெக்டா கூட்டி கழிச்சு பார்த்தா 72 வந்துட்டு இருக்கு. 24 வந்துச்சுன்னா 74. அப்ப கரெக்டா தான், கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, வந்து போட்டியிட முடியாதுன்றீங்க. கட்சி விதிப்படி 75 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகணும். கட்சி விதி, பெரிய கட்சி விதி. நாங்கள் அரசியல் அமைப்பையே தூக்கி போட்டு மாத்திக்கிட்டு இருக்கோம், கட்சி விதி ஒரு விஷயமா. ஆமா, மோடி அமித்ஷா இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. கடைக்கன் பார்வையிலேயே கட்சி விதி மாத்திருக்கோம், 80 வயசு மாத்துப்பா அப்படின்றாங்க. அதுதான், ஆனா அமித்ஷாக்கு வயசு ரொம்ப கம்மி தான் பிரதர். அப்படியா? அவர் நிக்க முடியாதா? அவர் ரொம்ப கம்மின்னு சொல்றேன், இவர் 58 என்னமோ தான் அமித்ஷாக்கு. அப்படியா? ஓகே.
பாப்பா ஒரு வாய்ப்பு இருக்காருங்க. சிபி ப்ரோ, தமிழ் அறிஞரும் இலக்கிய பேச்சாளருமான நெல்லை கண்ணன் அவர்கள் உடல்நலக் குறைவால் வந்து உயிரிழந்திருக்காரு. ஆமாம், எப்போ எப்போ ஃபோன் பண்ணாலுமே சாப்பிட்டீங்களா ஐயா, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருப்போம்யா அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவார். பேச்சு வழக்கில் பேசி பாமர மக்கள்கிட்ட இருக்கட்டும் எல்லார் மக்களையும் ரொம்ப கவரக்கூடிய ஒரு பெரும் பேச்சாளர் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. தமிழ் கடலோட ஐயா வந்து இணைஞ்சிட்டாரு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். வேலைக்கேற்ற சம்பளம் வருதா? வரல 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 வரல. தினமும் செலவு மேல செலவு வருதா? வருது 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 வருது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுதான் அரசியல் என்பது பக்கா சூதாட்டம். யாருக்கு நல்லா விளையாட தெரியுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பிடிஆர் அடிச்சு துவைக்கும் போது ஜி ஊர்ல இல்லையா? அவர் அடிச்சதே ஜியே தான். எந்த ஜி? ஒன்றிணைந்து செயல்பட எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு. ஓபிஎஸ் அழைப்பை நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. வழக்கை குடும்பநல நீதிமன்றத்துக்கு மாற்ற உயர் நீதிமன்றம் முடிவு. வாங்கி கொடுக்கும் பசிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நிறைய வெப்சீரிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சண்டே மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போகும். எபிசோட் எபிசோடா எடுக்கலாம், 10 சீசன் வரைக்கும் எடுக்கலாம். அந்த அளவு கண்டென்ட் இருக்குள்ளார. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு எபிசோடு. படம் கிளைமேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் சீன் டைம் டிராவல் மாதிரி இருக்கும். லொல்லா திரும்பி முதல்ல இருந்து போயிடுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் வர மாதிரி தான் இருக்கும். அதேதான் நம்ம தான் பிரதர். அந்த மாநாடு படத்துல எப்படி வந்து எஸ்ஜி சூர்யா எழுதிட்டு பாருல, ஏ அது மாதிரி நம்மளும் மிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே சீன் தானே நேத்து பார்த்தோம். அது உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி. சரி, இன்னைக்கு யாருக்கு இதை விருது கொடுக்கலாம்? வேற யாருக்கு? இவங்க ரெண்டு பேரும் தான் பிரஸ் மீட்டாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து ஓபிஎஸ் அழைப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இபிஎஸ் எல்லாம் முடியாது, அவர் சுயநலமாக செயல்படுறாரு, குடும்பத்துக்காக செயல்படுறாரு, உழைப்பு இல்லாதவர், உழைப்பு கொட்டாதவர், எல்லாம் நோகாமல் நோபும் கூட பார்க்குறாருன்னு சொல்லிட்டு இபிஎஸ் திட்டிருக்காருல்ல. கட்சிக்காரங்க தான் பாவம். ஒரு திருவிழாடெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க மாறி மாறி. அதனால திருவிழையாடல் அப்படிங்கிற இது அவார்டை வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்குமே கொடுத்து இன்று வந்து ஷோவை நிறைவு செய்வோம். அதில் ஒரு டவுட், அதை யார்கிட்ட கொடுப்பீங்க? யார்கிட்ட அவார்டை யார்கிட்ட கொடுப்பீங்க? அவார்டு ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்க வேண்டிதான். அதில் தாங்க பிரச்சனை, யாருக்கு யார் பிரிக்கிறது தானே பிரச்சனை. நம்ம வந்து ரெண்டு அவார்டை பார்சல் பண்ணிடலாம் ரெண்டு பேருக்குமே. அப்படி சொல்லுங்க, அதுதான் கரெக்டு. ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷின் வசீகரமான நடிப்பில் திருச்சிற்றம்பலம். ரசிகர்களின் ஆரவாரத்துடன் ஆகஸ்ட் 18 முதல் உலகமெங்கும்.